கைஸ் நான் தான் அவங்களோட ஷாஜி இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ரொம்ப சாஃப்டான லேட் பரோட்டா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் பரோட்டா ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் பரோட்டா கூட மட்டன் சாலைன்னா செஞ்சுருக்கேங்க இதோட காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஆஃப் கேஜி மைதா எடுத்துக்கிறேங்க இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சுகர் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சுகர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் அதுமாரி நல்ல கலர் கொடுக்கும் இன்றைக்கி நான் பரோட்டாவில் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க முட்டை இல்லாமல் நம்ம பரோட்டா செய்யலாம் அதுக்கு நாம் முட்டைக்கு பதிவாக ஒரு டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எதாவது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பசஞ்சிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்தளவுக்கு நம்ம நல்லா பிசஞ்சுக்கணும் கைகளால் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வெள்ளை துணி எடுத்து நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாங்க இப்போ நைட்டு செய்கிறோம்னா நம்ம மத்தியானமே இது பிசுஞ்சு வச்சா ரொம்ப சாஃப்டாயிருங்க பாருங்கள் கரெக்டாக அஞ்சு மணி நேரம் ஆச்சு எந்தளவுக்கு சாஃப்டாக உரி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாவை நம்ம நல்லா கைகளை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பசஞ்சிக்கணும் பசஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பருத்துவோம் இல்லையா அது மாதிரி பருத்திக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம புரோட்டா அடிச்சுக்கலாங்க வலது கையில் நாலு வரல் மேலேயும் பெருவரல் கீழே இருக்கணும் இடது கையில் பெருவரல் மேலேயும் நாலு வரவுகள் கீழே இருந்துட்டு பிடிச்சிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க அடித்ததுக்கப்புறம் நல்லா இழுத்துட்டு அதை நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதையும் ஈரத்துணி துணி வச்சு நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் அது காயாமல் இருக்கும் இல்லையா இல்லாட்டி ட்ரை ஆகிரும் நெக்ஸ்ட்டு தோசை கல்லை வச்சுக்கலாம் அது நல்லா ஹீட் ஆகட்டுங்க நாம் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பரோட்டா அதில் ஒன்று எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம பூரிக்கட்டை வச்சு நம்ம பரத்தணும் அவசியம் இல்லைங்க நம்ம உள்ளங்கைகளை வச்சு அப்படியே பரோட்டா ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த லேயர்ஸ்லாம் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை போட்டலாம் பரோட்டா சுடுறதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் தேவைப்படுங்க ஒரு ஸ்பூன் ஆயிலே நல்லா சுற்றி ஊற்றி விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க அடுத்த சைடும் ஒரு ஸ்பூன் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணுங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ புரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சைடில் எவ்வளோ லேடு இப்போவே தெரியுது பாருங்கள் இது மாதிரி எல்லா ப்ரோட்டாவையும் நம்ம சுட்டுக்கலாம் ஒரு மூணு புரோட்டாவை எடுத்து வச்சுட்டு நல்லா ரெண்டு கைகளை வச்சு நல்லா தட்டிக்கோங்க அப்போ தான் அந்த லேயர்டு நம்மளுக்கு நல்லா தெரியும் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம மூணு மூணு பரோட்டாவை வச்சு ரெண்டு கைக்கெல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க அப்பதான் அது ஒரு லேயர்ஸ்லாம் நல்லா தெரியும் இப்போ சூப்பரான ரொம்ப சாஃப்ட்டான லேடு பரோட்டா ரெடி ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேறு டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு நாள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் வாவ் பாருங்க எப்படி லேட் இருக்குதுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது கூட நம்ம மட்டன் சாலைனை வச்சு சாப்பிட்டா செம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்